விருதுநகர் அருகே அரசு பேருந்தும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். சிவகாசி அருகே வடப்பட்டியைச் சேர்ந்த செல்வ கணேஷ் மற்றும் மண்ணுக்கு மீட்டான் பட்டியைச் சேர்ந்த சேதுபதி ஆகிய இருவரும் சிவகாசியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வந்தனர். இந்நிறுவனத்தில் கடன் பெற்றவர்களிடம் இருந்து கடன் தொகையை வசூல் செய்துவிட்டு விருதுநகரில் இருந்து சிவகாசிக்கு இருவரும் பைக்கில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சிவகாசியில் இருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தும் பைக்கும் மீசலூர் விளக்கு அருகே நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர். இதில் பைக்கில் சென்ற இருவரும் பேருந்தின் அடியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் சீட்டு நடத்தி பண மோசடி செய்தவரை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏஆர் மோட்டார்ஸ் என்ற பெயரில் சீட்டு நடத்தி வந்த பாலமுருகன் என்பவர் 300 மேற்பட்ட பொதுமக்களிடம் தவணை முறையில் பணத்தை பெற்றுக்கொண்டு தலைமறைவானார். இது தொடர்பாக மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கோபமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கலைத்தனர்.